பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் போர் ஏற்பட்டால் எப்படி சமாளிப்பது என ஆலோசனை செய்திருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பாகிஸ்தான் ஒரு யுத்தம் செய்கிறது என்றால் யாரோடு செய்வார்கள் சாட்சாத் இந்தியாவோடுதான் இதில் வான்படை மற்றும் ஏவுகணை பலம் அவர்களுக்கு மோசமில்லை தரைப்படை கூட கொஞ்சம் சமாளிக்கலாம் ஆனால் கப்பல் படையில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது அந்த நாடு இதை அங்கு சொல்லி இருக்கின்றன பாகிஸ்தானிய ராணுவ பீடங்கள் அதனால் என்ன ஒரு விமானம் தாங்கி கப்பலை வாங்குவோம் அல்லது உருவாக்குவோம் இந்தியாவுக்கு நாம் சவால் விட்டே தீர வேண்டும் என் அரசு அதில் பின் வாங்காது என உரிமையிருக்கிறார் இம்ரான்கான் ஆனால் தளபதிகள் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர் என்னையே ஏன் பார்க்கிறீர்கள் கப்பல் கட்டும் அல்லது வாங்கும் வேலையினை பாருங்கள் என உரிமை இருக்கிறார் இம்ரான் மறுபடியும் அவர்கள் அவரையே பார்த்திருக்கிறார்கள் இந்த முறை பார்வை கடுமையாய் இருந்திருக்கிறது ஏன் முறைக்கிறீர்கள் என பம்மி வெடி கேட்டிருக்கிறார் இம்ரான்கான் பின்ன விமானம் தாங்கி கப்பல் என்றால் விளையாட்டா அது என்ன கிரிக்கெட் பந்தா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை சேர்த்து வித்தாலும் வாங்க முடியாது வாங்கினாலும் பராமரிக்க முடியாது என சொல்லிவிட்டனர் தளபதிகள் இம்ரான்கான் சீனாவிடம் காதை கடித்திருக்கிறார் அவர்கள் எம்மிடமே ஒரே ஒரு கப்பல் தான் உண்டு அதுவும் சரியாக இயங்கவில்லை என முறைத்து விட்டார்கள் இத்தோடு பாகிஸ்தானின் விமானம் தாங்கி கப்பல் கனவு கடலில் வீசப்பட்டிருக்கிறது ஆம் விமானம் தாங்கி கப்பல் என்பது மிக பெரும் விலை மட்டுமல்ல கடற்காற்றில் இருந்து அதை பராமரிப்பது விசேஷ விமானங்களுக்கான பயிற்சி இன்னும் பாதுகாப்பு என அந்த மிதக்கும் தீவினை பராமரிப்பது சிரமம் இந்தியாவிடம் ஒரே ஒரு கப்பல் உண்டு சீனாவிடமும் உண்டு ரஷ்யாவிடமும் ஒன்றே ஒன்றுதான் பிரிட்டன் பிரான்ஸ் என எல்லாவற்றிடமும் ஒன்றே ஒன்றுதான் காரணம் அதன் செலவும் பராமரிப்பும் அப்படி அமெரிக்கா உலக வல்லரசு என்பதால் பதினோரு விமானம் தங்கி கப்பல்களை வைத்திருக்கிறது மிக பெரும் கடற்பலம் உலகில் அவர்கள்தான் சந்தேகம் இல்லை இதையெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் தன் பர்சை பார்த்துவிட்டு கண்களை துடைத்துவிட்டு இந்திய கடற்படையினை ஏக்கமாக பார்த்து பல்லை கடித்துவிட்டு கூட்டத்தை முடித்து கொண்டது ஆம் நம் வரிப்பணம் தகுந்த பாதுகாப்பினை வழங்குகிறது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்திய கடற்படையில் இரு விமானம் தாங்கி கப்பல் இருக்க தேசம் வழிவகை செய்துள்ளது இரண்டாம் விமானம் தாங்கி கப்பலை இந்தியா பெறும்பொழுது பாகிஸ்தான் தனக்குத்தானே குண்டு வெடிக்க செய்து தற்கொலை செய்ய போவது ஒன்றும் ரகசியம் நம்ம நாட்டு பட்ஜெட் நமக்கே சரியாய் இருக்கிறது இதில் அந்நிய அகதிகளை குடிமக்கள் என பராமரித்தால் இம்மாதிரி செலவு செய்ய பாதுகாப்பை வலுப்படுத்த நம்மால் முடியாது இம்மாதிரி பெரும் செலவுகளுக்கான பட்ஜெட் குறைக்கப்பட்டு நமது நாட்டின் பாதுகாப்பு பாழாகும் திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மம்தா கோஷ்டி எல்லாம் இதற்குத்தான் ஆசைப்படுகின்றன இவை அனைத்தும் இந்தியாவுக்கான கட்சியாகவே இருக்க முடியாது நன்றி